அதிமுக சைடுல இருந்து கூட்டணி இணைக்கிறத பத்தி பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்றத தெரிய வரல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2020க்கான எலெக்ஷன் பணிகள் எப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக அதுக்கான வேலைகளை எப்பயே இறங்கிட்டாங்கன்னு சொல்லணும். சோ கிட்டத்தட்ட திமுக டார்கெட் என்ன அப்படின்னா 234 தொகுதியில கண்டிப்பா 200 தொகுதிகளை வெற்றி பெற்றாகணும் அப்படின்றத திமுக டார்கெட்டோட இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கே சைடுல இருந்தும் அதுக்கான களப்பணிகளை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏடிஎம்கே சைடுல இருந்து கூட்டணிகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒத்த தன்மையுடன் கருத்துக்கள் கொண்டக்கு கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது செய்தியாரெல்லாம் கேட்டதுக்கு பாஜகவுக்கும் பாமகவுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு, ஸோ இதை பற்றி இப்போ சொல்ல முடியாது, எலெக்ஷன் நெருங்கும் போது தான் கூட்டணியை பற்றி வெளியிடுவோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத போல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விவாதங்களை கிளம்பிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைட்லேருந்து எடப்பாடி விவாதம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் விவாதம் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விவாத பொருளாக ஒரு பக்கம் கிளம்பியிருக்கு. ஸோ இதையும் சேர்த்து டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் லெவன்ஸ் போட்டு நம்ம சேனலுக்கு திறந்து கொடுத்துருங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி எலெக்ஷன் அப்போ வந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து தனிச்சு வந்து போட்டிட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே சைட்லேருந்து பல பிரச்சனைகள் கிளம்பிட்டு இருந்துச்சு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங் ஒரு பக்கம் தனியாக நின்றுச்சு. யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்று இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் அந்தளவுக்கு ஏடிஎம்கேக்கு அமையலை அப்படின்றதான் சொல்லும். மெயினாக நமக்கு 2026 எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன் தான் வந்து எல்லாமே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. திமுக இப்போவே அதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும். என்ன தான் வாரிசுப்படி அரசியல் பண்ணாலும் திமுக இந்த வாட்டி நின்று பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அவங்களோட கூட்டணிகள் எல்லாமே வலுவாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ஏடிஎம்கே தான் வந்து திமுக அடிக்கிறது ஒரே கட்சி அப்படின்ற மாதிரி பலதரப்பு அரசியல்வாதிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் ஏடிஎம்கே சைட்லேருந்தும் கூட்டணிகளை வலுப்படுத்த பற்றி பேசியாகணும். ஏன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் சர்வசாதாரணமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு டீம் இருக்கிறக்க பெருசாகிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ விஜய் அவர்களும் அரசியல் களத்தில் இறங்கிட்டார். 2026 எலெக்ஷனில் இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் அந்த ஸ்பீச் மாநாட்டில் கொடுத்தது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் 2 வாரமாக இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பேசியிருந்தார். ஸோ நம்ம திருமாவளவன் கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றத கேட்டிருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தற்போதைக்கு இதையும் எல்லா கட்சிகளும் கையில் எடுத்தாகும். ஏன்னா வேறு வழி இல்லை, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையும் தற்போது கையில் எடுத்துருந்தா தான் ஸோ கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணிகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிற வகையில் ஏடிஎம்கே ஒரு பக்கம் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அதாவது ஒத்த தன்மையுடன் கட்சிகள் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒத்த தன்மையாக இல்லைன்னு தெரியல, நான் அவங்களுக்கு தான் இத்தனை தொகுதியாக கொடுப்பேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டணி இருக்க தயாராக இருக்கும் அப்படின்ற கட்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்கிற கட்சிகள்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டாங்க. போன வாட்டி எலெக்ஷன்லேயே அதான் நடந்துச்சு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாமக பாஜக கட்சி விட்டு போனதுக்கு முக்கிய காரணமே இந்த தொகுதி வாரியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தினதுனால தான். இதனால தான் ஏடிஎம்கே இந்த வாட்டி தனியாக போட்டு நின்றாங்க. ஸோ அடுத்த வாட்டி இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னா ஏடிஎம்கே ரொம்பவே ஒரு ட்ராப் அவுட் ஆன நிலைமையில் இருக்காங்க. அதனால் மேலே தூக்கிறதுக்கு கண்டிப்பாக கூட்டணிகளை வலுப்படுத்தியவங்க அதுக்கான அமைப்பில் எடப்பாடி பழனிசாமி இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ செய்தியாளர்கள்லாம் எடப்பாடிகிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலெக்ஷன் டைமில் தான் நாங்கள் கூட்டணியை பற்றி சொன்னோம், இப்போல்லாம் சொன்னோம்னா அது நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி எங்கள் கூட இந்த ஒத்த தன்மையுடன் கருத்துக்கள் கூட லஞ்சம் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எங்கள் கூட நேராக வந்து கூட்டணியில் வைக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் எப்பவுமே அடைக்கலம் கொடுப்போம், கூட்டணியில் ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கதவுகள் திறந்தே இருக்கும் மூடியே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒத்த தன்மையுடன் இருக்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ மறைமுகமாக பாஜக மாமக கூட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்டதுக்கு அதுக்கான பதில் அவர் இதுவாக தான் சொல்லியிருந்தாரே தவிர மற்றபடி கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஒரு பக்கம் விவாதமாக என்ன கிளம்பியிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் விவாதிக்கிறதும் ஸ்டாலின் ஒரு பக்கம் எடப்பாடி விவாதிக்கிறமா சமீப நாட்களாக போயிட்டுருக்கு. என்ன காரணத்தை சொல்கிறார் அப்படின்னா அதாவது இவருக்கு ஆட்சியை நடத்த தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் ஒரு பக்கம் எடப்பாடி வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் நான் தான் ஆட்சி பண்ணேன், அப்போ அந்த ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்றது மக்கள் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி முதல்வராக இருக்கிறது காரணமே கலைஞர் தான், கலைஞரோட மகன்றதுனால தான் இன்றைக்கி நீங்கள் முதல்வராக இருக்கீங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி கலைஞரோட பேரன் ஸ்டாலினோட மகன்னால தான் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்காரு, என்னென்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எந்த வித குன்புலமும் இல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஏடிஎம்கேல கழக பொதுச் செயலாளர்லேருந்து இன்றைக்கி நான் முதலமைச்சராக இருக்கேன், பொது
தலைவராக இருக்கேன் அப்படின்ற மாரி எடப்பாடி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார். விவாத பொருளாகவே இது வந்து மாறி இருக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்த்து 26 அரசியல் களப்பணிகள் எவ்வாறு அந்த கட்சிகள் செயல்படுத்த போறாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த வாட்டி டீம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, ஏன்னா மக்களே வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, காலங்காலமா இருந்தது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்றேன், ஒரு 10-20 ஆண்டு காலமா இருந்துருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, டிஎம்கே, டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு 5 முனை போட்டியா இந்த வாட்டி இருக்க போகுது. கண்டிப்பா எது கூட வச்சு பாஜக கூட்டணியை வச்சு இந்த ஒரு காம்படிஷனை குறைக்க பார்த்தாங்க. எந்த ஒரு கட்சியுமே காம்படிஷனை அதிகப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காம்படிஷனை குறைச்சி ஆகணும். அந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்கிற கட்சிகள்லாம் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மக்கா மக்கள் அவங்க ஸ்டாக்கமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லாமே போட்டு நம்ம சேனலுக்கு ரொம்ப கொடுத்துருந்தேன்.